மற்றபடி கேஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதில் அவளுக்கு மிச்சனா அழி இந்த வழியில் பார்க்க போகிறோம். அப்படின்னா ஃபைனலி இந்த மந்த் நமக்கு மிஸ்டி சாப்பிட வந்து பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டேட்டும் சொல்லிட்டாங்க, பண்டலும் சொல்லிட்டாங்க, அதுக்குள்ளே இருக்க ரிவார்ட்ஸும் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபார்ம்னு சொன்னாவே கண்டிப்பாக வந்துடும், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளிலிருந்து நம்ம இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு ஈவெண்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விண்டர்லேண்ட் ஃபெஸ்டிவல் ஒரு சில நியூ ஈவெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. அந்த ஈவெண்ட் அண்ட் இந்த விண்டர்லேண்டுக்கு அப்புறம் வர போகிற ஒரு சில ஈவெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் லைக்கை மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த மந்த் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. கேரண்டியாக வரப்போகுது, நான் கேரண்டி சொன்னாவே வந்துடும், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே மக்கள் டேட்டா அப்படிங்களை போயிடலாம். ஸோ ஓகே மக்கள் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தியன் சைடு ஒரு ஈவெண்ட்டும் வரல, அதனால் நாளைக்கு ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. அது என்ன ஈவெண்ட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விண்டர்லேண்ட் ஈவெண்ட் தான். ஸோ நமக்கு லாபியில் நினைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் காமிக்கும், இன்னும் 14 hours இருக்குது அப்படிங்கிறது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது காமிக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது கம்மியாகவும் இருக்கும். ஸோ 14 hoursனால் நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஈவெண்ட் தான். ஸோ நமக்கு இந்த ஈவெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்க போகிற ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃப்ரீ பண்டில், ஃப்ரீ பெட், ஃப்ரீ மேஜிக் கியூப் அண்ட் கன் ஸ்கின் இந்த மாதிரி நிறைய விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அந்த 14 hoursன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அது ஓப்பன் ஆனால் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம டோக்கனை கலெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரில் இருக்க விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பண்டில், கிரானைட் ஸ்கின் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்போம். இது நமக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஈவெண்ட் நாளைக்கு ஓப்பன் ஆகட்டும். இந்த ஈவெண்ட் ஓப்பன் பண்ணி இதில் இருக்க இன்னும் ஒரு சில மிஷன்ஸ் எல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுவும் நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா மட்டும்தான். இந்த ஈவெண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. ரொம்பவே ஈஸியான ஈவெண்ட் தான். ஸோ நான் சொல்கிறேன் அந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி. இப்போ நான் சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நாளைக்கு நம்ம இந்தியன் சர்வருக்கு ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனால் நான் உங்களுக்கு சொன்னேன்னா கண்டிப்பாக புரியும். நம்ம இந்தியன் சர்வருக்கு இந்த மாதிரி ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு அதர் சர்வருக்கு இன்னும் ஒரு சில நியூ ஈவெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் மனசே விட்டுட்டேன். ஸோ எந்த மாதிரி ரிவார்ட்ஸ் நீங்களே பாருங்கள். ஸோ ஒரு டோக்கனை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க விண்டர்லேண்ட் ஃபெஸ்டிவலாக. ஸோ அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டோக்கன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லை அது டைமண்ட் வாங்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இருந்தாலும் 20 tokenலாம் ஈஸியாக எடுத்துடலாம். அதை வச்சு என்னென்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நியூ கார் எமோட்டு, ஓல்டு கார் எமோட்டு, அப்புறம் நியூவாக வந்த எமோட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான எமோட் தான். இதிலிருந்து நீங்கள் 20 tokenை வச்சு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்ணில் கூட காட்ட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஈவெண்ட்லாம். இங்கே பாருங்கள் எல்லாருமே ரேராக நினச்சிக்கிட்டு இருக்க இந்த ஒரு எமோட் கார் எமோட்டும் கொடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி நம்ம இந்தியன் சர்வருக்கு வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதனால் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரியும் வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஸோ கேம் கிளீன் மினிஸ்டர் பக்கப்பர் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஒரு க்ரோசஸ் ஸ்கின் எதில் ப்ரோ கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. பட் இது டைமண்டா டைமண்ட் ராயலா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். இது கன்ஃபார்ம் நியூஸ் கிடச்சிடுச்சு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதிலே தான் வரப்போகுது. ஃபேடல் வீலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. நான் ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இவங்க கொண்டு வராங்க. என்னைக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கமிங் 20 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20th. ஸோ நீங்கள் தேவையான ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நார்மல் ஃபேடல் வீலாமா, ஃபெசல் ஃபேடல் வீல் வேறு ஒன்று வரப்போகுது. விண்டர்லேண்ட் வரனால வந்து பார்த்தீங்கன்னா விண்டர்லேண்ட் ஃபேடல் வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அப்டேட் ஆக போகுது. ஸோ அதில் என்ன இருக்க போது, அது என்னைக்கு வரப்போகுதுங்கிறதான் காமிச்சாரேன். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நேற்று வீடியோவில் தான் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு எமோட்டும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கைவிங் ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா 23rd வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேடல் வீல் அப்டேட் ஆக போகுது. எத்தனை ஃபேடல் வீல் தலை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் இருக்குது அப்கமிங்கில். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கே காமிச்சிட்டா உங்களுக்கு இப்போயே தலை சுற்றுற மாதிரி ஆயிரும். ஏன்னா டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் மட்டும் இத்தனை கொண்டு வராங்க. அது மாதிரி ஃப்ரீ ரிவார்ட்ஸும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதான் விண்டர்லேண்ட் வருது அப்புறம்னு சொல்லுவீங்க. ஆனால் அது அவ்வளோ ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்கல, ஓரளவுக்கு மீடியமாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விண்டர்லேண்ட் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த எமௌண்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் வரப்போகுது. ஸோ சரி 50% இல்லை 30% மாதிரி சொல்லிட்டேன். 30%னா எவ்வளோ டைமண்ட் ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 349 diamonds வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் இருக்க எமௌண்ட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 30% இதே 50 கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நான் அந்த பேனரை பார்க்கவும் 50% நினச்சிட்டேன். ஸோ இதுதான் வரப்போகுது. ஸோ கேமுக்கு எம்ஸ்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓல்டு M87 ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரப்போகுது. ஆல்ரெடி ஒரு ஓட்டிங் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஓட்டிங் கேட்டிருக்காங்க எது கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த மாதிரி ஈவெண்ட்டுங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய சொல்லுவருக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்லாம் வந்துருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு M87 ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இதிலிருந்து நமக்கு பிடிச்ச 4 பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 பொருள்லேருந்து தான் நமக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 9 diamonds, ஸோ அடுத்தது 19, அடுத்தது 29, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போவாங்க ஃபேடல் வீல் மாதிரியே. ஸோ நமக்கு மேலே இருக்கிற ரவுண்டில் சுற்றுச்சுன்னா கண்டிப்பாக இதில் ஒன்றுமே கிடைக்காது. உள்ளே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரவுண்டில் சுற்றுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக ஒரு M87 ஸ்கின் கிடச்சிரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 952 diamonds
டைமண்ட் செலவு பண்ணணும் உள்ளே இருக்கிறத சுற்றுறதுக்கு. கொஞ்சம் அதிகமாக தான் டைமண்ட் கேட்குறானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 950 டைமண்டுக்கு கேரண்டியாக ஒரு M1887 ஸ்கின் கிடச்சிரும். மிச்ச ஈவெண்ட்டாக கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல தான். ஏன்னா இவ்வளோ நான் அவங்களே சொல்லிட்டாங்க, 1000 டைமண்ட் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்கின் அப்படின்னு சொல்லி. அப்போ 9 டைமண்டுக்குலாம் சுற்றினா கிடைக்காதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லக் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் 9 டைமண்டுக்குலாம். இல்லைனா மேலே இருக்கிற உள்ளே சுற்றணும், உங்களை சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ மேலே இருக்க ஒரு கிரியேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சி, லக் இல்லைனா இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ ஓகே மக்கள், இன்னும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டி ஷாப் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஸ்டி ஷாப் வரப்போகுது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணி 2 வீடியோக்கு மேலே அப்லோட் பண்ணி சொல்லியிருந்தேன். இப்போ 100% வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டேட்டும் சொல்லிட்டாங்க. ஸோ கமிங் 25 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ்டி ஷாப் நம்ம இந்தியன் சர்வருக்கு வரப்போகுது. ஸோ என்ன பண்டல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதோட பேனர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த பேனரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த காஸ்ட்யூம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டி ஷாப் வரப்போகுது. ஸோ கேரண்டியாக வரப்போகுது, நான் கேரண்டின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வருங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ 100% கேரண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா வர 25ஆம் தேதி நமக்கு மிஸ்டி ஷாப் வருது. ஸோ எலக்ட் பாஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று இந்த ஒரு மெயில் பண்டில். ஸோ பண்டிலோட ஹேர் ஸ்டைல் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, மிச்சப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்டில் இருக்க ஓரளவுக்கு டிசைனை கொடுத்து ஏதோ பண்ணியிருக்கானுங்க. கூலிங் கிளாஸ் வேறு கொடுத்துருக்காங்க, அந்த கூலிங் கிளாஸ் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேண்ட்டு அப்புறம் காஸ்ட்யூம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது, ஏதோ டைமண்ட் ராயல் பண்டில் பார்க்குற மாதிரி இருக்குது லுக்கு. உங்களுக்கு இந்த மிஸ்டி ஷாப்பில் 90% டிஸ்கவுண்ட்லாம் கிடச்சிச்சுன்னா கம்மியான டைமண்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அண்ட் நமக்கு நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க. மெயில் பண்டிலோட ஃபீமேல் பண்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே கூலிங் கிளாஸ் தான், கூலிங் கிளாஸ் கலர் கூட மாற்றல, டிசைனும் மாற்றல, அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் பண்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு அமௌண்ட்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்மியான டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி 60 டைமண்ட் 70 டைமண்டுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல அமௌண்ட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் குளோபல் ஸ்கின்னும் இருக்க சான்ஸ் இருக்குது இந்த ஒரு குளோபல் ஸ்கின், ஏன்னா அந்த காஸ்ட்யூமுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது, ஒரே இது தான். ஸோ அதனால் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது இந்த குளோபல் ஸ்கின். இதெல்லாம் எவ்வளோ டைமண்டுக்கு ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வர ஆஃபரை பொறுத்து தான், நம்ம ஐடியை பொறுத்து தான். ஸோ 100 டைமண்டுக்கும் கிடைக்கலாம், 80 டைமண்டுக்கும் கிடைக்கலாம், 200 டைமண்டுக்கு கூட கிடைக்கலாம். ஸோ அது நம்ம ஐடியை பொறுத்து தான் ஆஃபர். எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ எலைட் பாஸை பற்றி அதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும் தான் நினைக்கிறேன், ஏன்னா நமக்கு விண்டர்லேண்டு ஃபெஸ்டலாக வந்துருக்கு, கிறிஸ்மஸ் ஃபெஸ்டலாக வரனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலைட் பாஸும் இருக்கும். அதனால கமிங் 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ மிஸ்டி ஷாப்பில் நமக்கு எலைட் பாஸ் இருந்துச்சுன்னா கம்மியான டைமண்டுக்கு வந்துருந்துனா அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. 50 டைமண்டுக்குலாம் ஒரு சிலருக்கு எலைட் பாஸ் கிடைக்குது, அவங்க அடியெல்லாம் வேறு லெவல் தான் சொல்லணும். ஸோ கே மக்கள் இந்த ஒருத்தர் முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல லைக் கொடுத்துங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல்லைக்கு நம்ம ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு இந்த மாதிரி விண்டர்லேண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் கமிங் 25 இந்த மாதிரி மிஸ்டி ஷாப் வரப்போகுது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி மிஸ்டி ஷாப் இருக்குது. ஸோ அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சிங்க. கூடிய சேர்த்துலேயே 100K போகிறோம், அதுக்கு இன்னொரு 2000 ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிச்சிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இஸ் ஒரு பெஸ்ட் வந்து சந்திப்போ. நான் என் லைஃப்ல எனக்கு பெருசாக சாதிக்கணும் நினைச்சேன், சாதிப்போம். என்ன தெரியும் என்னன்னா நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க, உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம் அவ்வளவுதான். அப்ப விட்டுட்டேன், இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு.